ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டியோட வீக்லி அனலிசிஸ் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரும் வாரத்திற்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அதாவது வீக்லி க்ளோசிங் எப்படி முடிஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 21,647 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. நேற்று ஃப்ரைடே ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா 21,577 லோ பார்த்திங்கன்னா 21,715, ஹை பார்த்திங்கன்னா 21,928. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது எவ்வளோவில் பார்த்திங்கன்னா 21,894 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து 247 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி வந்து ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டெய்லி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அது தவிர்த்து எவ்ரி சண்டே, அதாவது இன்றைக்கு மாதிரி எவ்ரி சண்டே பார்த்திங்கன்னா நிஃப்டி வீக்லி அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி எவ்ரி மண்டே பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி லெவல்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இது நம்மளோட எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் என்னென்ன டேட்டில் என்னென்ன வீடியோ போடுவேன்ட்டு. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால உங்களுக்கான சின்ன அப்டேட் தான் இந்த நியூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வாரத்துக்கான நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 247 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது எதனால நான் ஆல்ரெடி நிஃப்டி ப்ரிடிக்ஷன் வீடியோலையும் போட்டுட்டேன், பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன்லையும் சொல்லிட்டேன். பட் எதுக்கும் இன்னொருத்தோட ஏதாவது புதுசாக பார்க்குறவங்களாக சொல்கிறேன். ஸோ நிஃப்டியோட இந்த பெரிய மூமெண்ட், ஃப்ரைடேக்கான பெரிய மூமெண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடின்ற வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுனால தான். ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து நிஃப்டியோட மூமெண்ட்டுக்கு சாதகமாக இருந்ததுனால நிஃப்டி வந்து திருப்பி ஒரு ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வரும் நாட்களில் இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நிஃப்டி இறங்குதுன்னா எவ்வளோ தூரம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிஃப்டி இனி இறங்கினா எவ்வளோ தூரம், அதாவது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இறங்கினா எவ்வளோ தூரம் இறங்கும்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்கேஸ் கீழே இறங்க, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் அது மாதிரி ஏதாவது நடக்கும் பட்சத்தில் நிஃப்டி இறங்கும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் இறங்குன்னு பார்த்திங்கன்னா, இனிஷியலாக நிஃப்டி வந்து இந்த 21,615 லெவல் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சப்போர்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுதான் நம்ம இப்போ சப்போர்ட்டாக சொல்லலாம். 21,650 வந்து இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு முடிஞ்சிருக்கிறது நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 21,900 முடிஞ்சிருக்கு. 894ன்றது ரவுண்டாக பார்த்திங்கன்னா 21,900 இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் இறங்கினா கூட 21,650 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. இன்கேஸ் அந்த சப்போர்ட்டையும் வந்து நிஃப்டி பிரேக் ஆச்சுன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து நம்மளுக்கு க்ரூஷலாக இருந்த சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா இந்த 21,500 இந்த சப்போர்ட் வந்து அடுத்த க்ரூஷல் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடம் அதாவது 490-500 வி வில் டேக் இட் ரவுண்டாக வந்து 21,500. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூஷியல் சப்போர்ட் வந்து இந்த ரெண்டு சப்போர்ட்டாக வரும் வாரத்திற்கு ஆக்ட் ஆகும், அதாவது இந்த வாரத்துக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது வீக்லி பேசிஸில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 21,650 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா 21,500. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷன் இது வந்து வீக்லி வைஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். இதையும் வந்து நம்ம டெய்லி வைஸ் கொடுக்கறதையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க, ஃப்யூச்சர் லெவலில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட். ஏன்னா இறங்கிக்கிட்டே இருக்கு, எந்த இடத்துல சப்போர்ட் அடுத்த சப்போர்ட்டு நம்ம வந்து இது வீக்லி அனாலிசிஸில் சொல்கிறது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த ரெண்டு சப்போர்ட் வந்து மார்க்கெட் இனி கீழே இறங்கும்போது, அதாவது இந்த வாரத்தில் கீழே இறங்கும்போது இந்த ரெண்டு சப்போர்ட் வந்து ஒரு மெயினான தடுப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படி சப்போர்ட் நம்ம பார்த்தாச்சு, அப்போ ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா நிஃப்டி இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ட் எப்படி பிக்கப் பண்ணோன்னா அதோட மூமெண்ட் எப்படி மூமெண்ட் கொடுத்துருக்குன்ட்டு லாஸ்ட் ஃபியூ டேஸில். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 21,100 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? 21,100 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 21,300 வரைக்கும் மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா?
இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், ரெசிஸ்டண்ட்டு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வர ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,100 ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி பார்த்திங்கன்னா 22,300 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பொசிஷனாலவோ இல்லை கேரி ஃபார்வர்ட் ட்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்பர் சைடு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 22,300 வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இறங்கும் பட்சத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் ஒன்றான 21,500 லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுற மாதிரினா இந்த ரெண்டு லெவலை மெயினாக வச்சுக்கோங்க. அதாவது அப்பர் சைடில் மேக்ஸிமம் 22,300 வந்து மேக்ஸிமம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இறங்கும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும்னு பார்த்தீங்கன்னா 21,500 வரைக்கும் இப்போதைக்கு கீழே இறங்கு. அதை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா டெய்லி வைஸ்லையும் பார்த்திங்கன்னா அப்படி தான் தோணுது, வீக்லி வைஸ்லையும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட லோவே பார்த்திங்கன்னா 21,490 தான். ஸோ 21,500 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக வீக்லி பேசிஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நான் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் மண்டேக்கு போட்டுட்டேன், அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனும் போட்டுட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.